உதயநிதி ஏன் வந்து இதை இன்வால்வ் ஆகல, அவர் அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனவனே நம்மளால ஸ்போர்ட்ஸ் போய் கலந்துக்க முடியாம போயிடுச்சு அப்படின்ற ஒரு பிளேம் சொல்லப்படுது. அப்படி பக்கா பிளான் பண்ணி 1.5 மாசம் முன்னாடி ஒருத்தர் போஸ்டிங், 10 வருஷமா அந்த மாநில உடற்கல்வி ஆய்வாளர் போஸ்டிங்கே கிடையாது. இவர் காவு கொடுக்கறதுக்கு அந்த போஸ்ட்ல போட்டிருக்காங்க. கரெக்டா 1.5 மாசத்துக்கு முன்னாடி எதுக்கு சார் போஸ்டிங்ல போட்டாங்க? 10 வருஷமா போஸ்டிங்கே இல்ல சார். நந்தகுமார் இதுல எப்படி இன்வால்வ் ஆகுறாரு? நந்தகுமார் ஐஎஸ் தானே சார் வந்து புரோட்டோகால் படி ப்ரொசீஜர் படி எஸ்ஜிஎஃப் மெயில் அனுப்பிச்சிருக்கணும். நந்தகுமார் ஐஏஎஸ்க்கு மெயில் அனுப்பிச்சிருக்கா என்னங்கிறது ஓபன் பிளாட்ஃபார்ம் தானே சார். அவரோட மெயில் எடுத்து பார்க்க வேண்டியதானே கவர்மெண்ட். மெயில் வந்த பீரியட்ல அவர் தான் அவர் தான் சார் ஐஏஎஸ். ஜூன் மாசம் 5ஆம் தேதி கவர்மெண்டோட ஜிஓ வந்து என்னன்னா, ஜூன் மாசம் 5ஆம் தேதி தான் டிபிஐக்கு ஒரு டைரக்டர்னு ஒரு போஸ்டிங்கே போடுறாங்க, அறிவொளி சாரா போஸ்டிங்ல போடுறாங்க. திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்படுது. ஈகோ பிரச்சனை. ஐஏஎஸ் ஆபீசர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்களுக்கும் இடையில நடந்த மிகப்பெரிய அளவிலான ஈகோ. இதுல அனுராக் தாகூர் வரைக்கும் சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு 3 ஆண்டுகளாக தேசிய அளவிலான பள்ளி குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடக்கலை. இந்த வருஷம் நடக்குது அப்படின்னாங்க. ஆனால் தமிழ்நாடு வந்து அதை கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்றாங்க. நிறைய குற்றச்சாட்டுகள், ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாற்றி பிளேம் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இது ரெண்டு துறைக்குமே, விளையாட்டுத் துறைக்கும் சரி இந்த பக்கம் பள்ளிக்கல்வித்துறையும் சரி, ரொம்ப ஃபேமஸான இருவர். இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின், இந்த பக்கம் அன்பில் மகேஷ். டைரக்டாக பழி அவங்க மேலே போகுது. உண்மையில் என்ன நடந்தது? இது இந்த இந்த குழப்பத்துக்கெல்லாம் என்ன காரணம், என்ன நடந்தது? முதல்ல அந்த எஸ்ஜிஎஃப்ஐ அப்படிங்கிற ஒரு விடயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ்ஜிஎஃப்ஐங்கிறது ஸ்டேட் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த எஸ்ஜிஎஃப்ஐ தான் டெல்லியில் நடக்கக்கூடிய தேசிய அளவிலான அந்த விளையாட்டுப் போட்டிகளை வருஷம் நடத்துது. 65 வருஷமாக இந்த அமைப்பு தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க விளையாட்டு அமைச்சகத்துக்கு கீழே வந்து வராங்க. விளையாட்டு அமைச்சகத்துக்கு கீழே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத், அதுக்கு கீழே வராங்க. நடத்தக்கூடிய கேம் எல்லாத்துக்குமே மெயில் வந்து ஒவ்வொரு வருஷமும் கேலண்டர்ல எல்லாம் லாஸ்ட் ஜூன்லேயே அனுப்பிச்சிருக்கோம். இன்ன வரைக்கும் டெல்லியிலேருந்து அது நடத்தக்கூடிய அமைப்பு எஸ்ஜிஎஃப்ஐலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மெயிலே வரலை. இது முதல் கொஸ்டின். இந்த கொஸ்டினை கேட்க வேண்டியது யார் அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் முகேஷ் பொய்யாமல். அதுக்கு கீழே நந்தகுமார் ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு அவர் போஸ்டிங்கில் இருந்தார். ப்ராப்பராக பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் மெயிலே வந்துருக்கணும். அவங்க எல்லாருக்குமே ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி அனுப்பிச்சிருக்காங்க. இதை அனுப்பிச்சவர் யாருன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த எஸ்ஜிஎஃப்னுடைய பிரசிடென்ட் வந்து தீபக் குமார் அனுப்பிச்சிருக்கார். எல்லாருக்குமே சரியான நேரத்தில்லாம் போயிருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க மெயில் அனுப்பிச்சிருக்காங்கல்ல, அது யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க? கோபாலகிருஷ்ணன் பாவம், அவர் ஒரு அப்பாவி, அவர் பாவம் லாஸ்ட்டு ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அவருக்கு மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் குற்றவாளி அப்படிங்கிறாங்க. அவர் பலிகடா. அப்போ யார் இந்த இடத்துல வந்து ஒரு குற்றவாளி? யாருக்கு ப்ரொசீஜர் படி வந்திருக்கணும்? பள்ளிக்கல்வித்துறை கீழே தான் வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுமே நடத்துகிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை தான் இதுக்கு ஃபண்டும் அலோகேட் பண்ணுது. பள்ளிக்கல்வித்துறை தான் அது நடத்துது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் மெம்பராக இருக்கக்கூடிய நாகரத்னம் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சனுக்கு தான் மெயில் வந்திருக்கு. இந்த நாகரத்னம் அவர் என்ன பண்ணிட்டார், அஃபீஷியலாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும்ல. நாகரத்னத்துக்கு மேலே வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, இப்போ வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய மேகநாதன் ரெட்டின்னு நினைக்கிறேன், அவருக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா அப்போது ப்ரொசீஜர் படி வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பாமல் ஏன் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு மெயில் போகுது? இல்லை, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு போகலைன்றது நமக்கு தெரியுமா? பள்ளிக்கல்வித்துறைக்கு போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத விசாரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு புது பாடி. இதுக்கு வந்து இதுதான் முதல் முறையாக இவங்க ஆல் இண்டியா கேம்ஸ் நடத்துகிறாங்க. எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டேட்டுடைய பள்ளிகள்லேயும் தான் கூப்பிட்டு நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம இந்த கன்ஃபியூஷன் இருக்கலாம். இது நீங்கள் சொல்கிறோம்னா ஒரு 65 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி தமிழ்நாடுக்கு மட்டும் மிஸ் ஆகும்? ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் வந்து 24ஆம் தேதி அந்த மெயில் வந்து அனுப்பிச்சிருக்கோம். டைரக்டாக வந்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குனராக அப்போ போஸ்டிங்லேயே யாருமே இல்லை. நந்தகுமார் ஐஏஎஸ்க்கு தானே மெயில் போயிருக்கும். நந்தகுமார் ஐஏஎஸ்க்கு மெயில் போயிருக்கா இல்லையா அது சொல்ல வேண்டியது யார்? நந்தகுமார் தான் சொல்லணும். அப்போது கோபாலகிருஷ்ணன் 1.5 மாதத்துக்கு முன்னாடி போஸ்டிங் கேட்டீங்க, அவர் சாதாரண மாநில உடற்கல்வி ஆய்வாளர். மாநில உடற்கல்வி ஆய்வாளர் இருக்கா, மெயில் அனுப்புவாங்க? இந்த பேசிக்கான இந்த கொஸ்டின்லேருந்துல ஆரம்பிக்கணும் நம்மளோட கேள்விகள் எல்லாமே.
இங்க இருக்கக்கூடிய நம்ம எஜுகேஷன் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அந்த கேள்வி யாருமே கேட்கல. சார், இந்த 1.5 மாசத்துக்கு முன்னாடி தானே சார் அவருக்கு போஸ்டிங்கே போட்டீங்க, இதுக்கு முன்னாடி 10 வருஷமா அந்த இடத்துல போஸ்டிங்கே போடப்படலையே, அதுக்கு முன்னாடி வந்து குணசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் பொறுப்பாக தானே இருந்தார். நீங்கள் டிபிஐ பக்கம் போயிருந்தீங்கன்னா வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, உடற்கல்வி மாவட்ட அலுவலகம் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டதில் ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை வந்து டெல்லியில் நடக்கக்கூடிய அவ்வளோ பெரிய போட்டிகளுக்கு வந்து இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரியுமா வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க? மெயிலெலாம் அவருக்கு அனுப்பலை. நாகரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் மெம்பராகவும் சென்னை ஸ்டேடியத்துக்கு வந்து டிஎஸ்ஓவாகவும் இருக்கக்கூடிய நாகரத்னம் அவருக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? அவருக்கு வந்த மெயிலை இல்லை ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு வந்திருக்கக்கூடிய மெயிலை நாகரத்னம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்கு. ஜஸ்ட் டு வாட்ஸ்அப், அதுக்கு பேர் அஃபீஷியல். அதை வச்சு அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அவருக்கு April 24 வந்திருக்கு, அதை யாருக்கு போய் காட்டுறது நான் இப்போ இதில் முதல் அப்படின்னு உட்காந்துருக்கு. இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அக்யூஸ் பண்ணுறது கார்த்திகேயன் அக்யூஸ் பண்ணலாமா? அதில் அவரை குற்றவாளி ஆக்கல முடியுமா? கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார். இந்த கார்த்திகேயன் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது தான் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஐஏஎஸ் லாபி நடக்குது. அதில் தான் அனுராக் தாகூர் வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது தான் நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. கார்த்திகேயன் ஐஏஎஸ் வந்து டைரக்டாக பள்ளிக்கல்வித்துறை நடத்தக்கூடிய அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே நடக்கக்கூடிய எஜிஎஃப்ஐக்கும் கார்த்திகேயன் ஐஏஎஸ்க்கும் என்ன அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு கேள்வி. ஒரு பெரிய எலெக்ஷன் ஒன்று நடக்குது சார், 4 வருஷம் எலெக்ஷனே நடக்கலை. எங்கே அப்படின்னா எஸ்ஜிஎஃப்ஐயில் எலெக்ஷனே நடக்கலை. இந்த எலெக்ஷன் வந்து லாஸ்ட்டாக நாகப்பட்டினத்தில் 2020 ஒரு ஜென்ரல் பாடி மீட்டிங் நடத்துகிறாங்க, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்தது கூத்து. அதில் ரஞ்சித் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் எலெக்ட் ஆகிறார். இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஈகோ தான் இது ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம். இதில் நம்ம கார்த்திகேயன் ஐஏஎஸ் இருக்காரு, சென்னை கார்பரேஷனில் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தார், அவர் தான் இதில் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்கிறாங்க. அவரை கூப்பிட்டு விசாரிக்காமல் இதில் பலிகடை ஆக வேண்டியது யாருன்னா குற்றவாளி யாருன்னா ஒன்று நந்தகுமார் ஐஏஎஸ், இன்னொன்று கார்த்திகேயன் ஐஏஎஸ். இவங்க ரெண்டு பேர்த்தும் இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் விசாரணை நடத்தலையே. நந்தகுமார் எப்படி இதில் இன்வால்வ் ஆகிறாரு? எப்படி நந்தகுமார் இதில் எப்படி இன்வால்வ் ஆகிறார்? நந்தகுமார் ஐஏஎஸ் தானே சார் வந்து ப்ரோட்டோகால் படி ப்ரொசீஜர் படி எஸ்ஜிஎஃப்ஐ மெயில் அனுப்பிச்சிருக்கணும். நந்தகுமார் ஐஏஎஸ்க்கு மெயில் அனுப்பிச்சிருக்கா என்னங்கிறது ஓப்பன் பிளாட்ஃபார்ம் தானே சார், அவரோட மெயில் எடுத்து பார்க்க வேண்டியதானே கவர்மெண்ட். மெயில் வந்த பீரியட்ல அவர் தான் அவர் தான் சார் ஐஏஎஸ். ஜூன் மாசம் 5ஆம் தேதி கவர்மெண்டோட ஜிஓ வந்து என்னன்னா ஜூன் மாசம் 5ஆம் தேதி தான் டிபிஐக்கு ஒரு டைரக்டர்னு ஒரு போஸ்டிங்கே போடுறாங்க, அறிவொளி சார போஸ்டிங்ல போடுறாங்க. ரைட்டா, இதை வந்து நான் வந்து என்னோட சேனல்லே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஜூன் மாசம் 5ஆம் தேதி தான் போஸ்டிங் போடுறாங்க, அதுக்கு முன்னாடி பள்ளிக்கல்வித்துறைக்கு இயக்குநரே கிடையாது. இயக்குநரே இல்லாத இடத்துல யார் அதுக்கு பொறுப்பு? ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நந்தகுமார் தான் பள்ளிக்கல்வித்துறைக்கும் ஒட்டுமொத்த ஹெட்டு. அவர் அந்த மெயில் அவருக்கெல்லாம் மெயில் அனுப்பிச்சு அவர் அந்த மெயில் மெயில் வந்திருக்கும் அவர் அதை பார்த்துக்க மாட்டார். ஏன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலை அதை? ஏன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இதை கவர்மெண்ட்டில் விசாரிச்சிருக்கணும். அவரோட மெயில் கவர்மெண்ட்டோட மெயில், கவர்மெண்ட்டோட மெயில் எப்போனாலும் டெலிட் ஆகிருந்தாலும் அவரே டெலிட் பண்ணியிருந்தாலும் அவரை கூப்பிட்டு விசாரணை நடிச்சிருக்கணும்ல. சும்மா போகிற போக்கில் வந்து சின்ன பையன் யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு பொசிஷன் அவங்களுக்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடி பக்கா பிளான் பண்ணி 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு போஸ்டிங், 10 வருஷமா அந்த மாநில உடற்கல்வி ஆய்வாளர் போஸ்டிங்கே கிடையாது. இவர் காவு கொடுக்கறதுக்கே அந்த போஸ்டில் போட்டிருக்காங்க. கரெக்டாக 1.5 மாசத்துக்கு முன்னாடி எதுக்கு சார் போஸ்டிங்கில் போட்டாங்க? 10 வருஷமா போஸ்டிங்கே இல்லை சார், 10 வருஷமா போஸ்டிங் இல்லாமல் எதுக்கு போஸ்டிங் போடணும்? அதே மாதிரி இதில் வந்து உதயநிதி ஏன் வந்து இதை இன்வால்வ் ஆகலை? அவர் அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனோடனே நம்மளால் ஸ்போர்ட்ஸ் போய் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு பிளேமும் சொல்லப்படுது. அவர் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்காரு அப்படிங்கிறதுனால இப்போ என்னன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு அவர் தான் சர்டிஃபிகேட்டு, விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. ஆனால் இந்த எலெக்ஷனுக்கும் கார்த்திகேயன் ஐஏஎஸ் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஜனவரி மாதம் எலெக்ஷன் நடந்தது சார் எஸ்ஜிஎஃப்ஐயில். அந்த ஜனவரி மாதம் எலெக்ஷன் நடந்ததில் 17ஆம் தேதி எலெக்ஷன் நடந்தது, அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் நீதிமன்றம் இந்த குரூப் தான் ஜெயிச்சதுன்னு சொல்லிட்டு மார்ச் மாதம் அறிவிக்கிறாங்க. இந்த மார்ச் மாதம் அறிவித்ததுக்கு அப்புறம் தான் தீபகுமார் டீம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனையே வருது. அவர் அனுப்பிச்ச மெயிலுக்கு அப்புறம் தான் கார்த்திக் எலெக்ஷனில் என்ன பிரச்சனை வருது? எலெக்ஷனில் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 நாமினிஸ் வந்து இருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும், மொத்தம் 44 யூனிட். அந்த 44 யூனிட்ல இருந்தும் 2 பேர் வந்து நாமினேஸாக பண்ணுவாங்க. அந்த நாமினேஸில் தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் போவாங்க. இந்த தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் போகிறாங்கல்ல, அவங்களில் யார் போகணும் அதுதான் க்வெஸ்சன். அதை யார் முடிவு பண்ணுறது? அதை பள்ளிக்கல்வித்துறையில் முடிவு பண்ணணும். ஓகே, பள்ளிக்கல்வித்துறை முடிவு பண்ணணும். பள்ளிக்கல்வித்துறையில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுறேன்.
இவங்க வந்து அனிதா அனிதா ஜேடி இவங்க வந்து என்எஸ்எஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித் துறையில என்எஸ்எஸ்ல வந்து அவங்க தான் வந்து இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ். அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த 2023 இந்த எஸ்ஜிஎஃப்ஐ நடத்தக்கூடிய எலெக்ஷன்ல நாமினிஸ் இவங்க போய் ஓட்டு போட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித் துறையில இருந்து ரெண்டு அதிகாரிகளை அனுப்புறாங்க. அதுல ஒருத்தர் பேர் வந்து திருவளர் செல்வன், இன்னொருத்தர் பேர் வந்து விஸ்வநாதன். இந்த ரெண்டு பேரையும் நாமினிஸா வந்து அனுப்புறாங்க. இது நந்தகுமார் ஐஏஎஸ்க்கு தெரியாம இந்த நாமினிஸ் வந்து உள்ள என்ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல கார்த்திகேயன் ஐஏஎஸ் வந்து அவரு அப்பாவி இல்லையா, அவருக்கும் வந்து இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டீங்க. இப்போ சீனியாரிட்டி பிரகாரம் வந்து நந்தகுமார் ஐஏஎஸை விட கார்த்திகேயன் ஐஏஎஸ் உங்களுக்கே தெரியும் அவர் சீனியர். அப்போ நந்தகுமார் ஐஏஎஸ் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு இடையில வந்து ஒரு சின்ன சின்ன கலந்துரையாடல் இருக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேரும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய்ப்பாங்க. அந்த வகையில நந்தகுமார் ஐஏஎஸ் வந்து இந்த மாதிரி நாமினிஸ் வந்து ரெண்டு பேரும் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருப்பார். கார்த்திகேயன் ஐஏஎஸ்க்கு டெல்லியில இருந்து கண்டிப்பா ஒரு கால் வந்திருக்கும், நீங்க ரெண்டு நாமினிஸ் அனுப்புங்க. ஏன் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணி அனுப்பக்கூடிய ஆள் இங்க ஒருத்தவங்க போட்டாங்கன்னா அவருக்கு நாங்க பொசிஷன் தரோம். அந்த பொசிஷன்ல இருக்கிறவர் நம்மளா இருந்தாருன்னா, ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாருன்னா ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கக்கூடிய நமக்கு எல்லாம் பெருமை தானே அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையில இருந்து ரெக்கமெண்ட் பண்ண அனிதா ரெக்கமெண்ட் பண்ண இன்னைக்கு அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. அவங்க செலக்ட் பண்ண அந்த நாமினிஸ் வந்து போல அவருக்கு பதிலாதான் அவங்களுக்கு பதிலாதான் கார்த்திகேயன் ஐஏஎஸ் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துல இருந்து மெம்பரா இருக்கக்கூடிய நாகரத்னம் போறார், சிடி பெரிய கருப்பன் போறார். இப்போ நமக்கு தெரியுது ஏன் நாகரத்னத்துக்கு அங்கேருந்து மெயில் வந்ததுன்ட்டு. எஸ் இப்போ இவர் தானே ரெப்ரஸண்டேட்டிவாக போறாரு, அவர் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி தான், அவருக்கு அனுப்பிச்சிட்டாங்க மெயில். அவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ அவருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்களா இல்லை இப்போ வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய வேதாத ரெட்டிக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதும் ஒரு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கணும்ல கவர்மெண்ட். நாகரத்னத்துக்கு மெயில் போதுன்னா இப்போ அவர் அங்கே போயிட்டு வர்றாரு சார், அவர் ஒரு மெம்பராக செலக்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக தீபகுமார் ஐஏஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து போஸ்டிங்கில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துட்டோம். அப்போ அவருக்கே மெயில் அனுப்பிச்சிடறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, சத்தமே இல்லாமல் அதை தூக்கி ஃபார்வர்ட் பண்ணுறாரு வாட்ஸ்அப்பில். நான் உங்களுக்கு வந்து அனுப்புகிற மாதிரி ஜாலியாக ஒரு சின்ன சாட் மாதிரி நாகரத்னம் வந்து கோபாலகிருஷ்ணனுக்கு அனுப்புகிறார். கோபாலகிருஷ்ணனுக்கு அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. லாஸ்ட்டில் நான் தான் உங்களுக்கு ஒரு மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்கில் வந்து நான் தான் உங்களுக்கு மெயில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாரா அவர். அப்போ நீங்கள் தான் சொல்லலை உங்களை வந்து நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம். இதான் சார் வந்து ஒரு கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு பள்ளி கல்வித்துறைன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அவ்வளோ பெரிய ஒரு இடம், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டம், அவ்வளோ பெரிய ரெண்டு அமைச்சர்களுக்குமே இங்கே எதுவுமே தெரியலைங்கிறது தான் பிரச்சனை. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் இந்த விஷயத்தை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியாது, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் 10 வருஷமாக எஜுகேஷன் ரிப்போர்ட்டராக நம்ம இருந்ததுனால நம்மளை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சேட்டலைட் சேனலில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததா, ஏன் வந்து ஹூஇஸ் நாகரத்னம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் சேட்டலைட் சேனலில் வெளியில் வரவே இல்லை. யார் நாகரத்னம் அப்படிங்கிற கேள்வி யாருமே கேட்கல. கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவரை ஒருத்தர் எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏன், வேறு போல வெளியில் சொன்னது ஆக்ஷன் எடுத்தாங்க, அவர் தான் காரணம், அவர் மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம், அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டை கவனிச்சிங்களா சார், அமைச்சர் இவர் உதயநிதி ஸ்டாலின் ப்ரெஸ் மீட்டில் அவர் ரொம்ப ரெண்டு தடவை ஒரே ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, இது தொடர்பாக வந்து முடிவெடுப்போம். ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் வந்து உதயநிதி ஸ்டாலின்ட்ட ஒரு கேள்வி கேட்டால் அசந்து போகிற மாதிரி பதில் சொல்லுவார். ஆனால் இந்த கொஸ்டினுக்கு மட்டும் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கோம், ஏன்னா அவருக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதே தெரியாது. இது ரிலேட்டடாக சிஎம்ஓட பிஏவாக இருக்கக்கூடிய தினேஷுக்கு, அமைச்சர் அன்பு மகேஷ் பொய்யாமொழி பிஏவாக இருக்கக்கூடிய அருள் அவருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அனுப்பிச்சிருந்தாலுமே இதை பற்றி எதுவுமே பார்க்கறதுக்கு ரெடியாக. அதுக்கடுத்தது இது இது ஒரு கௌரவ பிரச்சனையும் தாண்டி நம்மளுக்கு அவமானன்றதையும் தாண்டி கிட்டத்தட்ட 247 ஸ்டூடெண்ட்டோடைய எதிர்காலம் போயிடுச்சு இல்லையா, இது இது எப்படி இவங்களோட லைஃப் அஃபெக்ட் பண்ணும்? நிச்சயமாக இதுதான் இந்த நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான காரணமே, இந்த ஒட்டுமொத்தமாக அந்த 247 பேரோட வாழ்க்கை வந்து பறிபோகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எப்படின்னா நீட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு முழுவதும் எடுக்குது. அது வந்து ஐடியலாக வந்து பிஜேபியினுடைய ஐடியா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள்லையும் வட மாநிலங்களையும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு பறிபோகுது, அங்கே அந்த மாதிரியான அட்மாஸ்பியரை உருவாக்கி கொடுக்க முடியாதுங்கிறதுனால தமிழ்நாடு நல்ல அட்மாஸ்பியர், ஸோ அங்கே இருக்கிற மாணவர்களை இங்கே எப்படி கொண்டு வரதுன்னு யோசிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து எல்லாரும் எல்லா இடத்துலையும் போய் படிக்கலாம் அப்படின்னு ஓப்பனாக கொண்டு வராங்க. இப்போது இந்த எஸ்ஜிஎஃப்ஐ நடத்திருக்குல்ல இந்த மீட்டிங், இதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு 50 பாயிண்ட் சார்.
அதுல கோல்ட் அடிக்கிறவங்களுக்கு 160 பாயிண்ட் அதுக்கு அப்புறம் வெள்ளி அடிக்கிறவங்களுக்கு 130 பாயிண்ட் இப்படி கிடைக்கும். இப்போ பசங்க வந்து இந்த பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல இல்ல 247 பண்ணல இல்ல இவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவங்க போய் மெடிக்கலுக்குன்னு சொல்லி போய் நிக்கும் போது மெடிக்கல் மட்டும் இல்ல எல்லா ஸ்டடீஸ்லயும் இப்ப வந்து ஒரு பிஏ தமிழ் லிட்டரேச்சர் பண்ணலாம் அங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குல கண்டிப்பா எல்லா ஹையர் எஜுகேஷன்ல எல்லா இடத்துலயும் இவங்க மெடிசன் இன்ஜினியரிங் அது எல்லா ஹையர் எஜுகேஷனும் வச்சுக்கலாம். இப்ப கவர்மெண்ட் கேட்கலாம் லாஸ்ட் 3 இயர்ஸ் நடத்தவே இல்லையே எஸ்ஜிஎஃப்ஐ வந்து ஸ்போர்ட்ஸே நடத்தலையே எங்கேயுமே கொரோனா பீரியட் இருந்துச்சு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதனால வந்து எங்கேயுமே நடத்தலையே இப்போ மட்டும் எப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டா அஃபெக்ட் ஆகும்னா அஃபெக்ட் ஆகும் ஏன் அப்படின்னா இந்த வருஷம் தான் 3 வருஷம் கழிச்சு நடத்துறாங்க எஸ்ஜிஎஃப் அப்போ நடத்தும் போது என்ன ஆகும் அவனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்போ இவன் இவனுக்கு வந்து கலந்துக்காதவனுக்கு அந்த பாயிண்ட்ஸ் அடியாகும் அப்போ இவன் போய் சப்மிட் பண்ணும்போது சார் நான் ஒரு எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் இதை பார்த்தீங்களா அப்படின்னு அவன் போய் நீட்டுவான் ஆமாம் 2 பாயிண்ட் கூட இருக்கு அப்போ இவருக்கு வந்து எம்எம்சியில் சீட் கொடுத்துருங்க இவர் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு அவ்வளோதான் அவன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணல சர்டிஃபிகேட்ல இல்லை அவர் சர்டிஃபிகேட் வச்சிருக்காருல்ல அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டால ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை நம்பியே தானே வாழ்ந்துட்டே இருப்பாங்க அது எப்படியாவது ஆல் இண்டியா மீட் போனோம் அது ஒரு அவங்களோட கனவு சார் ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாட்ட திட்டு வாங்கி முட்டி தேஞ்சு ஜோனர்லையும் டிஸ்ட்ரிக்ட்லையும் கரெக்டாக வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்லாம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லி எக்ஸாம் வரும் ஜூனில் ஸ்டார்ட் பண்ணுவான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவோம்னா இப்போ ஜூன் ஸ்டார்ட் ஆகுதுல்ல இந்த வருஷமே அடுத்த வருஷத்துக்கான கேலண்டரு அந்தந்த ஸ்கூலுக்கு வந்து வந்திருக்கணும் அந்தந்த சிஓ மூலியமாகவும் உடற்கல்வி ஆய்வாளர் மூலியமாகவும் அந்த கேலண்டர் வந்திருக்கணும் டெல்லியிலேருந்து எஸ்ஜிஎஃப்ஐ அனுப்பிச்சிருப்பாங்க இந்த போன வருஷம் அனுப்பலைங்கிறது தான் இங்கே பிரச்சனையே அப்போது என்ன ஆகுது அப்படின்னா அவன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாக போயிடுதுல்ல ஆஃப்லைனில் படிக்கும்போது அவனோட பகேன் அப்போ தான் வந்து ஜோனல் லெவலில் ஆரம்பிக்கும் இல்லையா ஜோன் டிஸ்ட்ரிக்ட்லாம் முடிஞ்சிடும் ஸ்டேட் லெவலில் வரும்போது அவன் வந்து மே மாதத்துக்குள்ளே ஒட்டுமொத்த ஸ்போர்ட்ஸையும் அந்த இயற்கான இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்தாப்பா உனக்கு இவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான் ஹாப்பியாக வர வேண்டிய ஒரு விஷயத்தை இவ்வளோ தூரம் இது ஒரு கம்யூனிகேஷன் மிஸ்டேக் கிடையாது கேர்லெஸ்லாம் கிடையாது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இது பார்க்க முடியும் ஈகோ பிரச்சனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்களுக்கும் இடையில நடந்த மிகப்பெரிய அளவிலான ஈகோ இதில் அனுராக் தாகூர் வரைக்கும் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட் நம்மக்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே ரெக்கார்டபுளாக இருக்குது எல்லாமே யார் என்ன கேட்டாலும் வந்து அதை கொடுக்குறதுக்கு ரெடி வர பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி 15ஆம் தேதி மீட்டிங் போட்டிருக்காரா இனிமேல் மீட்டிங் போட்டு எந்த பிரயோஜனமே இல்லை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இனிமேல் மீட்டிங் போட்டு என்ன பிரயோஜனம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை மட்டுமே இதில் குறை சொல்லக்கூடாது அது ஏன்னா வந்து நார்மலாக ஜூனில் நடக்கு ஜூனில் ஜூன் 5ஆம் தேதியோ சம்திங் இந்த மீட் இந்த ஸ்போர்ட்ஸ் தொடங்குது ஆனால் வந்து நம்மளுக்கு போதிய அவகாசம் இல்லாமல் இவங்க வந்து லெட்டர் அனுப்பிச்சுதாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டம் சொல்லப்படுறாங்களே அவகாசம் அப்படிங்கிறது அங்கே நடந்த எலெக்ஷன் தான் பிரச்சனை இப்போ வந்து தீபக்குமார் மேலே நம்ம குற்றம் சுமத்தணும் ஆனால் கவர்மெண்ட் ஏன் இன்ன வரைக்கும் தீபக்குமார் மேலே குற்றம் சுமத்தலை ஐஏஎஸ் மேலே ஏன் குற்ற சுமத்தலை அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஜிஎஃப்ஐ பிரசிடென்ட் தான் இதுக்கு காரணம்னு ஏன் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியல டெல்லி எதிர்க்க முடியாதுல்ல டெல்லிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அனுராக் தாகூர் அப்படிங்கிற ஒரு மனுஷனை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க ஏன் நீங்கள் எதுக்கணும்னா பிஜேபி எதுக்கணும்னா அவர் தான் வந்து அனுராக் தாகூர் மூலியமாக தான் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடக்குது அப்படின்னா நீங்கள் அதை சொல்லியிருக்கணும்ல உங்களுக்கு அந்த இடத்துல விஷயமே தெரியலங்கிறது தானே பிரச்சனை என்ன நடந்துகிட்டு இருக்கு கீழே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல இப்போ அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து யார் வந்து குற்றவாளி அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது விஷயம் என்னன்னா அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் யூத்துக்கு கீழே தான் வந்து இந்த எல்லாமே வருது எந்தெந்த துறையில் என்னென்ன நடக்குதுன்னே தெரியாததுனால தான் சார் இன்றைக்கி பிரச்சனை இன்றைக்கி கார்த்திகேயன ஏசு கூப்பிட்டு இவங்க விசாரிச்சிருக்காங்களா நந்தகுமார ஏசு கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்களா எதுவுமே பண்ணலையே அதுதானே இங்கே பிரச்சனையாக இருக்குது இப்போ தமிழ்நாடு மாதிரி மற்ற மாநிலங்கள் ஏதாவது விடுபட்டு இருக்காங்க கண்டிப்பாக தமிழ்நாடு தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா அந்தமான் சிக்கிம் கோவா தமிழ்நாடோட சேர்த்து அதுக்கப்புறம் மணிப்பூர் மிசோரம் ஒடிசா இந்த 8 மாநிலங்களுமே இந்த ஸ்போர்ட்ஸில் எஸ்ஜிஎஃப்ஐ நடத்தக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ரிப்போர்ட் கிடைச்சு என்ன காரணத்தினால அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம் அதே மாதிரி தான் இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருக்கு வந்து அனுப்ப வேண்டியது தான் ப்ரொசீஜர் பள்ளிக்கல்வித்துறை இல்லாத மாநிலங்களில் டைரெக்டாக ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரொசீஜர் இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கல்வித்துறை கீழே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ஸ்கூல்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கணும் அது போல இந்த அனிதா அப்படின்ற அந்த என்எஸ்எஸ் ஜாயின்ட் டைரக்டர்
அவங்க அனுப்பின அந்த லிஸ்ட்டை வந்து கரெக்டாக டெல்லிக்கு அந்த அந்த ரெப்ரஸன்டேஷன் போயிருந்தா இந்த மொத்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது. கண்டிப்பாக கிடையாது. இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு நாமினிஸ் மட்டும்தான். இவங்க தானே போய் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, தமிழ்நாடு சார்பாக போகிறாங்க அவ்வளோதான். அப்போ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரப்பட்டிருக்கும்ல, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தரப்பட்டிருக்குன்னா அவங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆட்கள். நிச்சயமாக இப்போ இவங்களுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் மெம்பராக போயிருந்தாங்கன்னா ப்ராப்பராக பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு மெயில் வந்துடும். எக்ஸாக்ட்லி, நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போ தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பருக்கு வந்து போனதுனால தான், நாகரத்னத்துக்கு போனதுனால தான் அவருக்கு அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவரால் வந்து அதை மெசேஜை ஜஸ்ட் ஃபார்வர்ட், யாராவது இப்படி பண்ணுவாங்களா சார், ஒரு மெயில் வந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி ஃபார்வர்ட் பண்ணணும், அதை கவர்மெண்ட் அஃபீஷியலால் சார் ஹேண்டில் பண்ணணும், ஜஸ்ட் போகிற போக்கில் வந்து நான் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டேன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் எதுக்கு சார் கவர்மெண்ட்டில் வந்து அதிகாரிகள் வச்சுருக்காங்க? இந்த கொஸ்டின் தான் சார் நம்ம கேட்க வேண்டியது. 240 மேலோட லைஃப் வந்து இன்றைக்கி போயிடுச்சு சார். அன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமே வந்து இன்றைக்கி வந்து நிர்கதியாக நிற்கிறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த அவங்களுடைய கனவு எல்லாமே. ரெண்டாவது நேஷனலில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி மெடல் அடிச்சிருந்தாங்கன்னா ரயில்வேலேயோ இல்லை வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. நிச்சயமாக எவ்வளவோ வாய்ப்பு இருக்குது, அதை பூரா வந்து தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னா அந்த நாகரத்னம் அப்படிங்கிற அந்த மெம்பரை கூப்பிட்டு விசாரிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அந்த பொசிஷன் எலெக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேரை வந்து நாமினேஷாக வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சார், இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநருக்கும் இடையில ஒரு ஈகோன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, நம்ம செக்ரட்டரியேட்லாம் வந்து நீங்களும் போயிருப்பீங்க கண்டிப்பாக. அங்கே வந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் போய் உட்காந்தாருன்னு வச்சுங்களேன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் வராருன்னு வச்சுங்களேன், அவங்க பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பக்கத்தில் நான் எதுக்கு போய் உட்காரணும்? பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் தீண்டு தகாதவராங்க. அவர் வந்து ஒரு டீச்சராக இருந்தார், டீச்சராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் சிஇஓவாக ஒரு மாவட்டத்துக்கு வந்து இன்சார்ஜாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ஜேடி பொசிஷனில் போயிருப்பார். அதுக்கப்புறம் டைரக்டர் பொசிஷனில் போயிருப்பார். இந்த ஈகோ பிரச்சனையில் தான் சார் பள்ளிக்கல்வி இயக்குனர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங்கே தூக்கி அதுக்கு ஐஏஎஸ் அதுவே தப்பு தானே. ஒரு ஆசிரியருக்கு தானே எப்படி வந்து பள்ளிக்கல்வியை ஏற்கிறது? அப்போ கீழ்மட்டத்திலிருந்து மேலே போய் உட்காந்துருக்கக்கூடிய ஒருத்தரை என்னதான் இருந்தாலும், என்னதான் நீ வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் வந்தாலும், ஐம் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இந்த கெத்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்களுக்கு இருக்கிறதோட விளைவு தான் இந்த எஸ்ஜிஎஃப்ஏவே நாசமாக்கியிருக்கு. இன்னைக்கு எஸ்ஜிஎஃப்ஏல இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ், ஐஏஎஸ் லாபி நடந்திருக்கு. அதுக்கு காரணம் அனுராக் தாகூர். அனுராக் தாகூர் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரசிடென்ட், ஜென்ரல் செக்ரட்டரி இந்த ரெண்டு பொசிஷன்லையும் எந்த விதமான தேவையுமே கிடையாது. அவர் நினைக்கிற ஆளுகளை அந்த இடத்துல வந்து போஸ்டிங்கில் வந்து போடலாம். அப்போது ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த கவர்மெண்ட்டுக்கு சொந்தக்காரவங்களாயிடுறாங்க. அவங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை நாளைக்கு எலெக்ஷன் யார் சார் கண்டக்ட் பண்ணுறது? அப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கான ஓப்பனாக ஒரு விஷயத்தை உனக்காக நான் செஞ்சு தரேன், எனக்காக நீ என்ன செய்வேன், இதானே சார் டீலிங்கு? அப்போ ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துல பொசிஷனில் போய் உட்காந்தாங்கன்னா நமக்கு லாபம். ஒரு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரை கொண்டு போய் எஸ்டிஎஃப்ஐக்கு ஹெட்டாக போட்டு, பிரசிடெண்டாக போட்டு, ஜென்ரல் செக்ரட்டரியாக போட்டு கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்? ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கான அந்த ப்ரொசீஜர்ஸே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பைலா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டோட்டலாக பைலாவே சேஞ்ச் பண்ணி அனுராக் தாக்கூர் இந்த விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் விஷயம். ஏன் அப்படின்னா இந்த பைலா அந்த லா படி பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் தான் வந்து போகணும். இதில் ஒரு பெரிய கூத்து என்னென்னா, அதில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 2020 வந்து ஒருத்தர் பொசிஷனில் இருந்தார். அவர் பேர் வந்து சுஷில் குமார். அவர் வந்து ஒரு ஒலிம்பியன். அவர் என்ன பண்ணுறார், எஸ்ஜிஎஃப்க்கு அவர் தான் வந்து பொசிஷனில் இருந்தார். அவருடைய மாமனாரும் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பியன், அவர் தான் பொசிஷனில் இருந்தார். பள்ளிக்கல்வித்துறை இயக்குனராகவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாகவும் இருக்கிறவங்க தான் அந்த எஸ்ஜிஎஃப்கே வந்து பிரசிடெண்ட்டாக வர முடியும். ஓகே, இதுதான் லா. இந்த லாவை சேஞ்ச் பண்ணியிருக்கிறது யாருன்னா அனுராக் தாகூர். அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக பொசிஷனில் போட்டிருக்காங்க. அதுதான் அந்த இடத்துல வந்து நடந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் கேஸாக ஃபைல் ஆகுது. அலாபாத் நீதிமன்றத்தில் கேஸாக ஃபைல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து உங்களுக்கே தெரியும் நீதிமன்றத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து மார்ச் மாதம் வந்து ரிசல்ட்டு கோர்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகுது. கோர்ட் ஆர்டர்க்கப்புறம் தீபக்குமார் வந்து எல்லாருக்கும் மெயில் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனைகள்லாம் உருவாது. பாப்பா, அட்லீஸ்ட் அடுத்த ஆண்டை இந்த நம்ம அரசு வந்து கரெக்டாக மாணவர்களை தேசிய விளையாட்டுப் போட்டிக்கு அனுப்புதா இல்லையா, இது மறுபடியும் சொதப்பிடுறாங்களான்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி பிரசாத். தேங்க்யூ.